இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று மீள ஆரம்பிக்கப்படுகின்றது. வாரத்தில் 7 நாட்களும் இப்படகு சேவை இடம்பெறும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன் துறையை வந்தடைய 4 மணி நேரம் ஆகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை கப்பல் நாகப்பட்டினத்தில் இருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டு நண்பகல் காங்கேசன் துறையை வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து பகல் 2 மணிக்கு புறப்பட்டு மாலை 6 மணிக்கு மீண்டும் நாகப்பட்டினத்தை சென்றடையும். நாகப்பட்டினம் காங்கேசன் துறை இடையே பயணி ஒருவருக்கான கட்டணம் வரிகள் உட்பட 59 அமெரிக்க டாலர்கள் எனவும், காங்கேசன் துறை நாகப்பட்டினம் இடையே பயணச்சீட்டு கட்டணம் 55 அமெரிக்க டாலர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ரூபாவின்படி நாகப்பட்டினம் காங்கேசன் துறைக்கு ஒரு வழி பயண கட்டணமாக 17,804 ரூபாயும், காங்கேசன் துறை நாகப்பட்டினம் இடையேயான பயணச்சீட்டு கட்டணம் 16,557 ரூபாயையும் அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வணிகர்கள் மாத்திரமன்றி சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு செல்வதற்கு படகு சேவையை பயன்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.